ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்ல மண அருமையான சுவையில் கருவாட்டு குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கருவாடு குழம்புக்கு தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி நல்லா சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் தக்காளியை நல்லா சுருளாக வதைக்கிறணும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கருவாடு சேர்க்கும்போது அதுலேயும் உப்பு இருக்கும் நீங்கள் அதிகமாக ஸ்டார்ட்டிங்கே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு உப்பு கரைச்சிரும் இதோட நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் மசால் பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் இது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நல்லா சுருளாக வதக்கியாச்சு இதோட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி மட்டும் புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம் கருவாடு குழம்பு நல்லா உரைக்க புளிக்க இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும் குழம்பு கொதிக்கிற அந்த நேரத்தில் நமக்கு தேவையான கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கருவாடு குழம்புக்கு பட்டை கருவாடு எடுத்துருக்குறேன் உங்கள் ஊரில் இந்த கருவாடு பேர் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கருவாடு குழம்புக்கு எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த கருவாடை நல்லா தீயில் வாட்டி அதுக்கு மேலே இருக்க செதில் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் செதிலோட தலையும் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை இதோட சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் கருவாடு நல்லா வெந்துடும் ஃபைவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு நல்லா கமகமன்னு மணக்க நல்லா ரெடியாயிருச்சு இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க மழை காலத்துக்கு சூடான சாதம் பரிமாறி அதில் கருவாடு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே ஆக அருமையாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி கருவாடு குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ